வீரப்பன் நல்லவங்களா கிட்டவங்களா? சி, இந்த பர்ஸ்பெக்டிவாக தான் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்டவங்க தான் நல்லவங்க. நல்லவங்கன்னு சொல்லி ஏமாத்துனா கிட்டவங்கள காட்டி கொடுத்தா கிட்டவங்க. ஆமாம், ஏன்னா இந்த சைடு வீரம், இந்த சைடு ரெண்டு பேருமே கிளாஷ் ஆகும்போது அஃப்கோர்ஸ் இவங்க கிட்டவங்க. ஸோ என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஆனால் இவங்க எதுக்கு அவ்வளோ அடோன்னு இந்த இடத்துல வந்து மாட்டினது அவங்க இவங்க கிடையாது. நடுவில் மாட்டின சிவிலியன்ஸ், பொதுமக்கள் என்னங்க பண்ணாங்க? இவ்வளோ கீழ்த்தரமாக போகணும் இருந்துச்சா? சரி, நான் இங்கே புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. வீரப்பன் பற்றி ஊருக்கே எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நான் இங்கே பேச வந்தது ஒரு சிவிலியன், ஒரு மக்கள் பற்றி தான் நான் கேட்குறேன். நான் இங்கே அஃப்கோர்ஸ் நான் இவ்வளோ பேசுகிறேனாக்கா ரீசெண்டாக ஓடிடியில் வந்து கூசியம்ன சாமி வீரப்பன் இதை பார்த்து தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். அது ஒன்றும் ஏதோ ஒரு கதை கிடையாது, ஒரிஜினல் கிளிப்ஸ் வச்சு தானே எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ அது பொய்யா நிஜமாக தேவையில்லை. ஆனால் இப்போ அதுவே அப்படி இருக்குன்னா அந்த டைமில் எல்லாம் மாறிடுச்சா? எல்லாம் மாறிடுச்சின்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே முழுசாக மாறல. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஒரு தப்புக்கும் நல்லதுக்கும் எல்லாத்துக்கும் வேணும். இன்னும் எவ்வளோ காலம் வேணும்?